Welcome to JFree Cloud. We will talk about the topic in AWS Cloud, RDS Services, Aurora Database, எப்படி வந்துட்டு கிளஸ்டர் வித் ரிப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் செஷனில் வந்துட்டு அரோரா டேட்டாபேஸில் சிங்கிள் டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்ணி அதை எப்படி கனெக்ட் பண்ணி டேபிள் கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துருந்தோம். AWS மேனேஜ்மெண்ட் கன்சோலில் வந்துட்டு உங்களுடைய ரூட் அக்கௌண்ட்டாவோ இல்லாட்டி வந்து உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரிவிலேஜில் யூஸராகவோ வந்துட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல் டேஷ்போர்டில் வந்து பார்த்தோன்னா எல்லா சர்வீஸுமே இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். இங்கே வந்து டேட்டாபேஸ் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஎஸ்ன்ற சர்வீஸை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் வந்துட்டு இதில் வந்து கிரியேட் டேட்டாபேஸுங்க டைரெக்டாக அரோரா டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போகிறோம். நீங்கள் இங்கே வந்து கிரியேட் டேட்டாபேஸ் கொடுக்கலாம், இல்லாட்டி இங்கே வந்துட்டு நீங்கள் கிரியேட் டேட்டாபேஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி இன்ஸ்டன்ஸில் போயிட்டு நீங்கள் இங்கேயும் கூட கிரியேட் டேட்டாபேஸ்னு சொல்லி கொடுக்கலாம். இப்போ டேஷ்போர்டில் வந்து பார்த்தோன்னா நம்ம இங்கே கிரியேட் டேட்டாபேஸ்ன்னு இது வந்து செலக்ட் இன்ஜின் பேஜ் போகும். இங்கே வந்து டிஃபால்ட்டாக வந்து அரோரா டேட்டாபேஸ் தான் வந்துட்டு செலக்ட் ஆகிருக்குது. நம்ம வந்து பார்த்தோன்னா கிளிக் நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே ப்ரொவிஷன்லேயே வச்சுக்கலாம். இது வந்து இந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து லேட்டராக வந்து நம்ம பார்ப்போம் ஒன் பை ஒன்னாக வந்துட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு டிபி இன்ஸ்டன்ஸ் கிளாஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு டி2 ஸ்மாலே சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு இது ஃப்ரீ டயர் எலிஜிபிள் கிடையாது, அதனால் டி2 மைக்ரோங்க ஆப்ஷன் வந்து இங்கே இருக்காது. அதுக்கப்புறம் வந்துட்டு மல்டி அவைலபிலிட்டி ஜோன் டிப்ளாய்மெண்ட் இருக்கு இல்லையா, இங்கே வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்துட்டு கிரியேட் ரிப்ளிகா இன் டிஃப்ரெண்ட் ஜோன் சொல்லிட்டு நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இங்கே வந்து டிபி இன்ஸ்டன்ஸ் ஐடென்டிஃபையர்ல வந்து பார்த்தோன்னா நான் வந்து ஜேடிபி இன்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து பாஸ்வேர்டு வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. சாரி, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு. யூசர் நேம் வந்து பார்த்தோன்னா ஜேடிபி யூசர் கொடுக்குறேன். பாஸ்வேர்டு வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு நீங்கள் எப்படி பாஸ்வேர்டு வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு நெட்ஒர்க் அண்ட் செக்யூரிட்டியில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் விபிசி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்போதைக்கு வந்துட்டு. அதுக்கப்புறம் வந்து சப்நெட் குரூப் வந்து ஆல்ரெடி கிரியேட் ஆயிருக்கும் டிஃபால்ட்டாக வந்து, அதனால அது டிஃபால்ட்டாக சூஸ் பண்ணிடுது. பப்ளிக் அக்சஸபிலிட்டி வந்து எஸ்ன்னு சொல்லி கொடுத்துருங்க. அவைலபிலிட்டி ஜோன் வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் நோ ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லாட்டி உங்களுடைய அவைலபிலிட்டி ஜோன் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். செக்யூரிட்டி குரூப் வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி குரூப் வந்து ப்ரீவியஸ் செஷனில் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருந்தோம், அதனால் இதே செக்யூரிட்டி குரூப் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் இந்த செக்யூரிட்டி குரூப் வந்து உங்களுடைய யூசிடி இன்சன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இதில் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்துட்டு 22 போர்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கணும். இங்கே வந்து பார்த்தோன்னா டிபி கிளஸ்டரில் வந்து பார்த்தோன்னா உங்களுடைய டிபி கிளஸ்டர் நேம் கொடுத்துருவாங்க. டிபி நேம் வந்து உங்களுடைய டிபி நேம் கொடுத்துருவாங்க. போர்ட் நம்பர் வந்து பார்த்தோன்னா நான் டிஃபால்ட் போர்ட் நம்பரே சூஸ் பண்ணிக்கிறேன். அது மாதிரி வந்து டிபி பேராமீட்டர் குரூப்பு, டிபி கிளஸ்டர் பேராமீட்டர் குரூப் இதெல்லாம் டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். என்கிரிப்ஷன் வந்து டிசேபிள் பண்ணிடுங்க. நம்ம வந்து சும்மா இது ஜஸ்ட் கிரியேட் பண்ணி பார்க்க தான் போகணும். என்கிரிப்ஷன் வந்து இப்போதைக்கு வேணாம், நம்ம ஃபியூச்சரில் வந்து லேட்டராக பார்க்கலாம். அந்த ஃபியூச்சர் வந்துட்டு ஃபெயிலவர் வந்து டிஃபால்ட்டாகவே விட்டுருங்க. பேக்கப் வந்து ஒன் டே டிஃபால்ட்டாக இருக்கும், நீங்கள் டிசேபிள் பண்ணவே முடியாது பேக்கப் வந்துட்டு, அதனால் ஒன் டே சூஸ் பண்ணிக்கோங்க. மினிமம் வந்துட்டு இது வந்து பேக் ட்ராக் வந்து இப்போதைக்கு வேணாம், நம்ம வந்து ரெக்கவர் எதுவுமே பண்ண போகிறதில்ல. இது வந்து ஃபியூச்சரில் பார்க்கலாம் எப்படி பேக்கப் வந்து யூஸ் பேக்கப் வந்து எப்படி ரீஸ்டோர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்துட்டு மானிட்டரிங்கில் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், எனேபிள் என்கேன்ஸ் மானிட்டரிங் இருக்குது. நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போதைக்கு எதுவுமே பண்ண போகிறோம், எப்படி நம்ம டெல்ட் பண்ணிடுவோம், அதனால் இது டிசேபிள் பண்ணிடுவேன். லாக் எக்ஸ்போர்ட் வந்துட்டு நமக்கு எதுவுமே தேவையில்லை, இப்போதைக்கு நீங்கள் வந்து எதுவுமே சூஸ் பண்ண வேணாம். மெயின்ஸ் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், ஆட்டோ மைனர் வெர்ஷன் அப்கிரேட் இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா இப்போது நம்ம இம்மிடியாக டெர்மினேட் பண்ணிடுவோன்றதுனால இதை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிடுங்க. மெயின்ஸ் வந்து நமக்கு எதுவுமே வேண்டாம். டெலிஷன் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே டெலிஷன் எனேபிள் டெலிஷன் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணிடுங்க. என்ன வந்து வச்சுக்கோங்களேன், இது வந்து சப்போஸ் இது எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா இதை வந்து ஆக்சிடென்ட்டாக யாருமே டெல்ட் பண்ண முடியாது. இதை டெல்ட் பண்ணனா இதை வந்துட்டு டிசேபிள் பண்ணிட்டு தான் டெல்ட் பண்ண முடியும். நம்ம வந்து இது ப்ராக்டிஸ் பர்பஸ்க்காக தான் இதை வந்து பண்ண போகிறோம், அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து இப்போதைக்கு டிசேபிளே பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து கிரியேட் டேட்டாபேஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டேட்டாபேஸ் வந்து இன்சைட் ஆயிரும், கிரியேட் 5 மினிட்ஸில் வந்து லான்ச் ஆயிரும். நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து வியூ டிபி இன்ஸ்டன்ஸ் டீடைல்ஸ் கொடுக்கலாம், இல்லாட்டி ஆல் டிபி இன்ஸ்டன்ஸ் கொடுக்கலாம். ஆல் டிபி இன்ஸ்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு டைரெக்டாக வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்துட்டு டேட்டாபேஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கிற ஸ்டேட்டஸ் வந்து காமிக்கும். வியூ டிபி இன்ஸ்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்துட்டு இந்த பேஜில் வந்து டிஸ்பிளே ஆகும்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்க ரெண்டு டேட்டா பேஸ் வந்துட்டு கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரீடா ஒன்றும் ஒன்று வந்து ரைட்டராகவும் ஒன்று ரீடாகவும் கிரியேட் ஆகும். இது வந்து ரைட்டராக கிரியேட் ஆகும், இது வந்து ரீடராக கிரியேட் ஆகும். இது கிரியேட் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு ஒரு 5 to 8 minutes ஆகும். அதனால் வந்து நான் வீடியோ வந்து கொஞ்சம் நேரம் பாஸ் பண்ணி வைக்கிறேன். அப்படி இல்லாட்டி என்ன பண்ணலாம்னா ஒரு யூசர் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. இது கிரியேட் ஆகிற வரைக்கும் ஒரு யூசர் இன்ஸ்டன்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். நான் இப்போ தான் ஒரு யூசர் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணேன். நீங்கள் ஜஸ்ட் ஒரு யூசர் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு மெயினாக உங்களுடைய செக்யூரிட்டி குரூப்பில் பார்த்தீங்கன்னா இன்பவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எச் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணியிருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டா பேஸை கனெக்ட். இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு ஈஸி இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம குட்டியில் கனெக்ட் பண்ணிவிட்டு குட்டியில் வந்து கனெக்ட் பண்ணலாம். நான் அப்பியரன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன் உங்களுடைய விசிபிலிட்டி பர்பஸ்க்காக வந்து போர்டில் ஃபாண்ட் ஸ்டைல் வந்து போல்டும் ஃபாண்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14 கொடுத்துருக்கேன். கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் 20 வந்துட்டு கீப் லைவாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கனெக்ஷன்ஸில் எஸ்எஸ்எச் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு அத்தன்டிகேஷனில் ஜஸ்ட்டு ப்ரௌஸ் பண்ணி உங்களுடைய கீபேரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் கொடுத்துக்கோங்க, EC2 யூசர்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம இதை வந்து லாகின் பண்ணிட்டோம். இங்கே லாகின் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஒரு MySQL கிளைண்ட் இன்ஸ்டால் பண்ணோம். அதனால் வந்து நீங்கள் sudo m install இங்கே வந்துட்டு MySQL iPhone Y சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம MySQL வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நீங்கள் உங்களுடைய டேட்டாபேஸ் கிரியேட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். அது மாதிரி இன்னொரு டூப்ளிகேட் விண்டோ வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரைட் இருக்கும், ஒன்று வந்து ரீட் இருக்கும். வந்துட்டு EC2 யூசர் கொடுத்து நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா கலர் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜஸ்ட் வந்துட்டு ரைட்ரு எது ரீடருன்னு தெரியணும். நம்ம வந்து பார்த்தோன்னா ரைட்ரு வந்து பிளாக்லையும் ரீடர் வந்து பார்த்தோன்னா ரீடர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்லையும் நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் வந்து அவைலபிளாக வந்துருச்சு. இன்ஸ்டன்ஸ் ரெண்டும் இன்னும் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இது இன்னும் கிரியேட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 2-3 minutes ஆகும். நம்ம வந்துட்டு அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா ரைட்டர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு, ரீடர் வந்து இன்னும் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த ரைட்டரை வந்து நம்ம வேணா புட்டியில வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து நீங்கள் இந்த என் பாயிண்ட் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணி டைரெக்டாக வந்துட்டு நீங்கள் புட்டியில் வந்து இந்த என் பாயிண்ட் வச்சு கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒன்லி இந்த டேட்டா இந்த டிபி இன்ஸ்டன்ஸ் மட்டும்தான் வந்து உங்களால் வந்து கனெக்ட் பண்ண முடியும். நீங்கள் அதே மாதிரி கிளஸ்டரில் போயிட்டு இந்த கிளஸ்டரை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் என் பாயிண்ட் தனியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரீடருக்கு வந்து ஒரு தனியாக R1 சொல்லிட்டு ஒரு என் பாயிண்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து இந்த கிளஸ்டரவே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தோன்னா MySQL -H இங்கே வந்து கிளஸ்டர் நேம் கொடுத்துக்கோங்க, -U இங்கே வந்து டேட்டாபேஸ் யூசர் நேம் கொடுத்துக்கோங்க, -P கேபிட்டல் P கொடுத்து உங்களுடைய போர்ட் நம்பர், -ஸ்மால் P கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் இன்ட்ராக்ஷன் மூலம் போகும். இங்கே வந்து உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டாபேஸ்க்குள்ள வந்து இது MySQL வந்து கனெக்ட் ஆகிற MySQL இன்ஜினில் வந்து இங்கே வந்துட்டு ஷோ டேட்டாபேஸ்ன்னு சொல்லி கொடுத்தா ஷோ டேட்டாபேஸஸ்ன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டாபேஸ் வந்து லிஸ்ட் அவுட் காமிக்கும். ஷோ டேட்டாபேஸஸ் இல்லாட்டி ஷோ ஸ்கீமாஸ்ன்னு சொல்லி கொடுக்கலாம். ஷோ ஸ்கீமாஸ்ன்னு சொல்லி கொடுத்தோம்னா இங்கே வந்து ரெண்டுமே சேமாக தான் டிஸ்பிளே ஆகும். இங்கே வந்துட்டு யூஸ் டேட்டாபேஸ் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டாபேஸ் நேம் உள்ளே வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். அது மாதிரி வந்துட்டு நம்ம இந்த ரீட் ஒன்லி இருக்கு இல்லையா, ரீட் ஒன்லியும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ரீடர் என் பாயிண்ட் இருக்குல்ல, இதையும் வந்துட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணோம். இதில் கனெக்ட் பண்ணலாம்னா நம்ம இந்த ஒயிட் கலர் புட்டியில் வந்து கனெக்ட் பண்ணிக்குவோம். இங்கே வந்து MySQL -H
MySQL ஐஃபன் ஹெச் இங்கே வந்து பார்த்தோன்னா உங்களுடைய ரீடர் என் பாயினுடைய நேம் வந்து இங்கே போட்டுக்கோங்க. ஐஃபன் வியூ கொடுத்துட்டு உங்களுடைய யூசர் நேம் ஐஃபன் கேபிட்டல் பி, உங்களுடைய போர்ட் நம்பர் ஐஃபன் ஸ்மால் பி, பாஸ்வேர்டு இன்ட்ராக்ஷனுக்கு இங்கே வந்து உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்லேயுமே கனெக்ட் பண்ணிட்டோம், இது இன்ஜினை கனெக்ட் பண்ணிருக்கோம். இங்கே வந்து யூஸ் டேட்டாபேஸ் நேம் கொடுத்தீங்கன்னா டேட்டாபேஸில் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு ரைட்டராகவும் இன்னொன்று வந்து ரீடராகவும் இருக்குது. நம்ம வந்து பார்த்தோன்னா இதோட இது பாருங்கள், ஜேடிபி இன்ஸ்டன்ஸ் ஐஃபன் யூஎஸ் வெஸ்ட் டூசின் இருக்கு. இதே தான் வந்து இங்கே வந்துட்டு நமக்கு வந்து இதே தான் இங்கே வந்துட்டு ரீட்ரா கொடுத்துருப்போம். இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா ரெண்டு ஆர்டிஎஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு, ஒன்று வந்து ரைட்டராகவும் ஒன்று வந்து ரீட்ராகவும். நீங்கள் இப்போ இதை கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து என் பாயிண்ட் வந்துட்டு இங்கே வந்து ஒரு என் பாயிண்ட் இருக்குது. இங்கே வந்துட்டு பார்த்தோன்னா ஜேடிபி யூஎஸ் வெஸ்ட் சீன் இருக்கு. இதே இது இங்கே பாருங்கள், நீங்கள் என் பாயிண்ட் நீங்கள் இது கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கிளஸ்டர் என் பாயிண்ட் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஜேடிபி கிளஸ்டர் டாட் கிளஸ்டர்னு சொல்லி கொடுத்து இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு இங்கே ஆர்வம்னு சொல்லி தனியாக ஒன்று கொடுத்துருக்கலாம் ஈடுன்னு சொல்லிட்டு. அந்த ரெண்டு என் பாயிண்ட்டும் வேறு மாதிரி இருக்கும், இந்த ரெண்டு என் பாயிண்ட் வந்து டிஃப்ரெண்ட் வந்துட்டு. இது வந்து கிளஸ்டரோட என் பாயிண்ட், ஒன்று வந்து பார்த்தோன்னா ரீட் ரைட்ருக்கும், ஒன்று வந்து ரீடு ஒன்லிக்கும். இப்போ வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரெண்டு இன்ஸ்டன்ஸையும் இங்கே வந்து கனெக்ட் பண்ணிட்டோம், ஒன்று வந்து ரீட் ஒன்லி, இன்னொன்று வந்துட்டு ரீட் ரைட். ரீட் ரைட்டில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிடுவோம். கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வந்து செலக்ட் ஷோர்ட் டேபிள்ஸ் நினைக்கிறேன், ஷோர்ட் டேபிள்ஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து டேபிள் நேம் டிஸ்பிளே ஆகும். இப்போ இதே இது வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே இங்கே கொடுத்தீங்கன்னா இங்கேயும் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும், டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து பார்த்தோன்னா காலம் டீட்டெயில்ஸ் வந்து ரெண்டுலேயுமே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இப்போ ரோ வந்து இன்சர்ட் பண்ணிப்போம். இப்போ இதே சேம் ரோவை இங்கே இன்சர்ட் பண்ணால் என்ன ஆகுது பாருங்கள், நமக்கு வந்து டைரெக்டாக வந்துட்டு எரர் வந்துடும், ரீட் ஒன்லின்னு சொல்லிட்டு வந்துடும். ரீட் ஒன்லி ஆப்ஷனாக இருக்குது, அதனால் நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகுது. செலக்ட் கமாண்டா ரெண்டுலேயுமே போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரோ வந்து டிஸ்பிளே ஆகும். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் பர்பஸ்க்காக இந்த வந்து இசிடியன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரீட் ஒன்லி இசிடியன்ஸ் வந்துட்டு சாரி ஆர்டிஎஸ் வந்துட்டு இந்த ரீட் ஒன்லி அரோரா டேட்டாபேஸ் வந்துட்டு ரிப்போர்ட்டிங் பர்பஸ்க்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இன்னொரு ரோ வந்து இன்சர்ட் பண்ணி பார்ப்போம். இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த செலக்ட் கமாண்ட் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ரெண்டுலேயுமே வந்து டிஸ்பிளே ஆகும். அது மாதிரி நீங்கள் டேபிளை ட்ராப் பண்ணால் ரீடவுனில் போய் நீங்கள் டேபிளை ட்ராப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேபிள் வந்து ட்ராப் ஆகாது ரீடவுன்லன்றதுனால. இது மாதிரி நீங்கள் ரீட் ரைட்டில் போயிட்டு டேபிளை வந்து ட்ராப் பண்ணிங்கன்னா டேபிள் ட்ராப் ஆகிடும். இங்கே ட்ராப் ஆன டேபிள் வந்துட்டு திரும்ப நீங்கள் போட்டிங்கன்னா இங்கே வந்து டேபிள் இல்லைன்னு சொல்லி தான் வரும். அது மாதிரி இங்கேயும் போட்டிங்கன்னா சேம் தான் வரும், டேபிள் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் தான் வரும். நீங்கள் வந்து தனியாக கனெக்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, தனியாக கனெக்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். பட் வந்து இது வந்து இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் வந்து என் பாயிண்ட்டை வச்சு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரீடரோட என் பாயிண்ட், இதை வந்து நீங்கள் வந்துட்டு கனெக்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா இன்கேஸ் ரைட்டர் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ரீடராக சேஞ்ச் ஆகாது. அது மாதிரி ஃபெயில் ஓவர் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகாது, ஆட்டோமேட்டிக் சேஞ்ச் வராது. நீங்கள் தான் மேனுவலாக வந்து திரும்ப டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணணும். இது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம், வந்து நெக்ஸ்ட் செஷனில் வந்துட்டு எப்படி வந்து ஃபெயில் ஓவர் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நீங்கள் ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்துட்டு டெலிட் கொடுத்துருங்க, ரெண்டுமே டெலிட் கொடுத்துட்டு கிளஸ்டரையும் நீங்கள் வந்து முடிஞ்ச கிளஸ்டரை வந்து நீங்கள் டெலிட் பண்ண முடியாது,
நீங்கள் இந்த ரெண்டுமே டெல் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிளஸ்டரும் டிலீட் ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோ ரெஃபர் பண்ணுங்கள். மறந்துடாமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி நீங்கள் ஏதாவது டவுட்டுன்னா கீழே வந்து உங்களுடைய கமெண்ட்ஸில் வந்து உங்களுடைய டவுட்டை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன்.